respected rector, respected principal, Father Maridas, faculties, students, and gathered people. I feel it as a prestige and privilege to be part of the association today. 1966-67 நான் முன்னாள் மாணவனாக இங்கே காந்தி பிளாக்கில் இருந்தேன். என் நண்பர்களும் வந்திருக்காங்க. நான் வந்து 1966-67 சென்னையிலேருந்து இங்கே வந்து படித்தேன். வந்தப்போ எனக்கு இந்த கல்லூரியோட அட்மாஸ்ஃபியர் மட்டத்தில் எனக்கு சிரமம் இருந்தது. எனக்கு இங்கிலீஷ் சரளமாக பேச வரும், இங்கே வராது அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் ஒரு தேக்க நிலைமை இருக்குது, இவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு வேகம் இல்லைன்னு முதல்ல நினச்சேன். பட் என் நினைப்பை என்னுடைய சக மாணவர்கள் மாற்றிட்டாங்க. ரகுராம் ராஜன், கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க், ரிட்டையர்ட், இப்போது மேனேஜ்மெண்ட் கன்சல்டண்ட்டாக இருக்கவர்கிட்ட ஒரு கல்லூரியில் கேட்டாங்க. நல்ல ஒரு பெரிய கல்லூரி, ஹார்வர்டு, ஆக்ஸ்ஃபோர்டு, இந்த மாதிரி படித்தா தான் ஒரு பெரிய கேரியர் இருக்குமா, உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நான் படித்தது வந்து ஐஐடி டெல்லி, நான் எம்பிஏ பண்ணது வந்து ஐஐஎம் அஹமதாபாத், நான் பெரிய லீக் காலேஜில் படிக்கலை, ஃபேக்கல்டிஸில் பெரிய வித்தியாசம் கிடையாது இன்டர்நேஷ்னலுக்கும் லோக்கலுக்கும், எங்களுக்கு அதில் பெரிய வித்தியாசம் கிடையாது, பட் வேர் ஐ வாஸ் பெனிஃபிட்டட் வாஸ் மை பியர்ஸ் இன் த காலேஜ், தே கேவ் மீ த மோஸ்ட் நெசசரி எஜுகேஷன் அண்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் அப்படின்றது வந்து எனக்கு நடந்தது காரணம் என்னோட பியர்ஸ் அப்படின்னு சொன்னார். ஐ கம்ப்ளீட்லி என்டார்ஸ் வித் இஸ் ஒப்பீனியன். நான் 1966-67 சேரும்போது இங்கே கல்லூரி ஹாஸ்டலில் தான் இருந்தேன். எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப பெரிய வசதியான குடும்பம் கிடையாது. ஆனால் அந்த நேரம் வந்து கல்லூரிக்கும், நான் நேரம் கல்லூரியில் படித்தப்போ ஹாஸ்டல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து 1000 ரூபா ஆச்சு ஒரு வருஷத்துக்கு. பட் அதை படிக்கிறது கூட செலவு பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டில் அந்தளவுக்கு வசதி இல்லை. எனக்கு தொழில் மேலே ஆர்வம் இருந்தது காரணம் எங்கள் வீட்டில் அந்த வசதி சூழ்நிலை மற்றது மேற்கு படிப்புக்கு இல்லாததுனால நான் வெளியேறி கல்லூரி பாதியிலே நிறுத்திட்டு நான் போக வேண்டிய கட்டாயம் வந்தது. பியூசி முடிச்சுட்டு அப்படி போகும்போது இங்கே படித்தப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, என் பியர் குரூப்டிருந்து ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன், பெர்சிவரன்ஸ், இதெல்லாம் வந்து லைஃப்பில் ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ வாஸ் கன்சிடர்ட் டு பி அன் இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட் தேர், பட் ஐ வாஸ் அ இன்டெலிஜென்ட் லேசி கை அண்ட் ஐ லேர்ன்ட் ஹார்ட் ஒர்க் அண்ட் சின்சியாரிட்டி ஆஃப்டர் கமிங் டு சென்ட் சேவியர்ஸ் காலேஜ். இங்கே ஹாஸ்டலில் எங்கள் ரூமில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவரும் வந்திருக்காரு, பாலசுப்ரமணியன்னு பேர். காலையில் 4:30 to 4:45 பாத்ரூம் திறக்கிறப்பே முதல் ஆளாக போய் நிற்பார். ராத்திரி 11 மணி வரைக்கும் படிச்சுட்டு இருப்பார், நான் 9 மணிக்கு படுத்துருவேன். காலையில் எழுந்திருக்கும்போது அவர் முதல்ல தான் முடிப்பேன். காலையில் குளிச்சுட்டு வந்து அவர் படிக்க ஆரம்பிச்சிருப்பார். இவ்வளவு டெடிக்கேட்டடாக இவங்கெல்லாம் படிக்கும்போது நம்ம சரியாக இல்லையோ, நம்ம பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த ஹார்ட் ஒர்க் ஹேஸ் டு பி ட்ரான்ஸ்ஃபர்டு அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்தது. லேட்டர் ஐ வாஸ் ஏபிள் டு டூ இட். அவரோட ஹார்ட் ஒர்க் இங்கே என்ன இருந்ததோ அதை விட கூண்ண ஹார்ட் ஒர்க் என்னால் பண்ண முடிஞ்சது. என்னோட ஆரம்ப பிரயாணத்தில் ஒரு 25 வருஷம் ஐஸ்கிரீம் தான் வித்துட்ருந்தோம். அப்போ நான் தான் பார்த்துட்ருந்தேன். கடைசி 25 வருஷத்தில் டைரியில் இறங்கும் போது இன்னொரு நண்பர் தன்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்திருக்கார். இன்றைக்கி அவர் வந்து ஒரு வித்தியாசமான ஆசாமி, பியூசியில் ரொம்ப கம்மியாக மார்க் எடுத்து ஒரு 3rd class பாஸ் பண்ணார். இங்கே தான் டிகிரி முடித்தார். பிஏ எக்கனாமிக்ஸில் ஈ பிகேம் 2nd class அண்ட் தென் சென்ட் ஜோசப்ஸ் போனார். அதில் எம்ஏ கோல்ட் மெடலிஸ்ட்டாக வந்தார். அந்த ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் இஸ் சம்திங் தட் ஐ அட்மையர்ட். பின்னால் அவர் வந்து கனரா பேங்கில் ஒர்க் பண்ணார், ஸ்பிக்கில் ஒர்க் பண்ணார், ஃபேமிலி வசதி இருந்தது. 1994-93 அவரையும் எங்கள் நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணேன், ஜாயின் பண்ணார். 1993 டைரியில் நாங்கள் இருக்கோம். இந்த டைரியோட வளர்ச்சிக்கு எனக்கு எவ்வளோ பங்கு இருக்கோ அந்த பங்கு அவருக்கும் உண்டு. இன்னொரு நண்பர் சந்திரசேகரன்,
அவரும் அதே விருதுநகரை சேர்ந்தவர். இவரும் சரி, தன்ராஜன் சரி, சிக்கனம் என்றால் என்ன என்பதை எனக்கு சொல்லி கொடுத்தவர்கள். எனக்கு சிக்கனம் கொஞ்சம் கம்மி, முதல்ல என்டர்பிரைஸ் இருந்த அளவுக்கு த்ரிப்ட் கிடையாது. அதை எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க ரெண்டு பேரும் தான். அவர் சந்திரசேகரன் ரியலி ஹெல்ப்டு மீ இன் டூ மெனி திங்ஸ் இன் ரைசிங் மணி அண்ட் ஆல் தட் இன் த ஏர்லி டேஸ். 1970 மூணு பேரை வச்சு ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் இன்றைக்கி இந்தியாவில் டைரி ஃபீல்டில், ப்ரைவேட் டைரியில் வி ஹவ் பிகம் நம்பர் ஒன். 250 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனத்தில் மொத்தம் மூணு பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. என்னுடைய நல்ல நண்பர் பி சிதம்பரம் அவர்கள், இப்போவும் மீட் பண்ணால் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அக்ரிகல்ச்சரல் எக்கனாமியை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பேசுவார். அவர் சொன்ன கான்செப்ட் என்னென்னா, வாட் கவர்மெண்ட் டஸ் அப்படின்னு சொல்லும்போது, கவர்மெண்ட் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ப்ரொவைடிங் பீப்புள் வித் ஒர்க், இன்ட்ரெஸ்டட் இன் டேக்கிங் த வெல்ஃபேர், கிரியேட்டிங் வெல்த் அப்படின்றது தான் அவரோட கன்டென்ஷன். அவரோட கன்டென்ஷனில் என்ன சொன்னார், 140 கோடி பேர் இருக்கக்கூடிய இந்த ஜனத்தொகையில் 53 கோடி பேர் தான் வேலை செய்கிறாங்க, மீதி பேர் டிபெண்ட், சில்ட்ரன், ஏஜ் பீப்புள், ரிட்டையர்ட் பீப்புள் எல்லாம் அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுருந்தார். நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம், இன்றைக்கு எங்கள் நிறுவனத்தில் 21 ஃபேக்டரிகள் இருக்கின்றன, 1200 ஏக்கர் நிலப்பரப்பில் எங்கள் ஃபேக்டரிகள் ஓடிட்டுருக்கு. எங்களுடைய கன்ஸ்ட்ரக்டட் இடங்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 5 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 115 ஏக்கருக்கு சமம். 12,000 ஒர்க்கர்ஸ் நம்மகிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. எங்களுக்கு பால் கொள்முதல் பண்ணுறதுல இன்டைரக்டாக எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. எங்கள் வெஹிக்கிள்ஸ் ஒரு 3000 வெஹிக்கிள் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் எங்கள் கடைகள் ஒரு 4000 கடைகள் நாங்களே வாடகைக்கு எடுத்து எங்கள் ஐஸ்கிரீம் பால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட எங்களால் டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் வேலை பார்ப்பவர்கள் இன்றைய தேதியில் 53,000 பேர். இந்த 53,000 பேர் அப்படின்றது வந்து அவர் சொன்ன 53 கோடியில் 1/10,000. இது வந்து எங்களுடைய இன்றைய தொழில். ஃபாதர் மரியதாஸ் சொன்னாங்க, 35 லட்சம் லிட்டர் பண்ணுறோன்னு. இப்போ ஏற்கனவே 41 லட்சம் லிட்டர் பண்ணிட்டோம் இப்போ இன்றைக்கு தேதியில். அது இல்லாமல் மாட்டு தீவனம் பண்ணுறோம், அதில் ஒரு 800 டன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 5,000 டன் உற்பத்தி எங்கள் ஃபேக்டரிகளில், வெவ்வேறு ஃபேக்டரிகளில் நடக்குது. இப்போது இதை செய்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பெரிய முதலீடு கிடையாது. உங்களை மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்து செய்திருக்கோம். இன்றைக்கு தேதியில் இந்தியாவை பொறுத்தவரையிலும் என்னால் செய்ய முடியும் என்றால் உங்களாலும் முடியும். இப்போ உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, தெர் ஆர் எம்ப்ளாயீஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ். இன்றைக்கி ஸ்லோவாக இந்தியாவில் லிபரலைசேஷன்ற பேரில் எம்ப்ளாயர்ஸ் ஆர் ஆல் பிகமிங் ஃபாரினர்ஸ். ஒரு நல்ல கம்பெனி நடந்துருதுன்னா விலைக்கு வாங்கிடறோன்றாங்க, ரூபா கொடுக்குறாங்க, இங்கே இருக்க ஆள் வந்துட்டு போயிடுறாரு. இது சக்கரம் சுழலை சுழலை பழைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட நிலைமை தான் நமக்கு ஒரு 30 வருஷத்தில் வரும். லோக்கல் ஆண்டர்பிரினர்ஸ் இல்லைன்னா, என்னோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நீங்களும் ஆண்டர்பிரினர் ஆகலாம், வெறும் வேலைக்கு தான் போடணும்னு நினைக்க வேண்டாம். ஒரு சின்ன அளவில் ஆரம்பித்து கிராஜுவலாக டெவலப் பண்ண முடியும். இதுக்கு ஸ்கோப் இருக்குது, மற்றது இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன வாய்ப்புகள்ன்றதை உபயோகப்படுத்திக்கணும். எங்கள் நிறுவனத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு 4 பிராண்ட் எங்கள்கிட்ட பெரிய பிராண்ட் இருக்குது. அருண் ஐஸ்கிரீம், ஆரோக்கிய பால் சார் சொன்னாங்க. அருண் ஐஸ்கிரீம் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 2 பிராண்ட்ஸில் ஒன்று. ஆரோக்கிய பால் தனியார் பால் துறையில் நம்பர் 1 விற்பனை உள்ளது. ஹட்சன் கர்டு டாப் 2 பிராண்ட்ஸில் எங்கள் தயிர் உண்டு. ஐபேக்கோ ஐஸ்கிரீம் ப்ரீமியம் ஐஸ்கிரீம் கேடரில் 1 of the 3 பிராண்ட்ஸ் இந்த கண்ட்ரி. இந்த கம்பெனியிலேருந்து 4 பிராண்டை டெவலப் பண்ணோம். இப்போது போன வருஷத்தை வியாபாரத்தை சொல்லிகிட்டு இருந்தாங்க, அடுத்த வருஷம் கிட்டத்தட்ட 10,000 கோடி இலக்கு வைத்து பண்ணி கொண்டு இருக்கோம். 2024-25 முடிச்சுடுவோம் மேமா. நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கிராமத்தில் இருக்கும் மக்களுக்கு இருக்கக்கூடிய முயற்சியும் ஆர்வமும் சிட்டியில் இருக்கவங்களுக்கு கிடையாது. நான் எப்போவுமே சொல்கிறது உண்டு, எ கமிட்டட் பர்சன் கேன் பிகம் எ ப்ரொஃபஷனல், பட் எ ப்ரொஃபஷனல் பர்சன் வித்தவுட் எ கமிட்மெண்ட், இ கெனாட் பி டாட் கமிட்மெண்ட். கமிட்மெண்ட் அப்படின்றது வந்து
கிராமங்களில் மற்றதெல்லாம் நல்லா இருக்குது. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ், அவேர்னஸ் அண்ட் கான்ஃபிடென்ஸ் தான். இருந்தால் நான் செய்ததை நீங்களும் செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாம். இப்போ இதை பொறுத்த வரையிலும் நான் சொல்லும்போது நான் சொல்லுவேன், பெரிய பெரிய நிறுவனங்களில் படித்தவர்கள் அனலிட்டிக்கல் பிரெயினோடு வருவாங்க, அவங்களுக்கு வந்து ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், பட் வென் இட் கம்ஸ் டு பெர்ஃபார்மன்ஸ் தே லேக். ஒரு ரிசல்ட்டை சேஸ் பண்ணி போகும்போது இந்த சின்ன ஊர்களிலிருந்து வர்றவங்க பிளைண்டாக ஃபாலோ பண்ணி ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. தே வில் பி லுக்கிங் ஃபார் ரிசல்ட்ஸ். ரொம்ப அனலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய பெரிய இன்ஸ்டிடியூஷனில் ரிசல்ட் வராதுன்னு தெரிஞ்சதுன்னா தே வில் ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார் ஹவு டு ப்ரெசன்ட் த ரீசன்ஸ். அதனால் ரீசன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதை விட ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது முக்கியம். என்னை பொறுத்தவரையில் இந்த திருநெல்வேலி மண் மிக மிக சிறந்த மண். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆண்டர்பிரினர்ஸோட பேஸ் இங்கேருந்து வந்தது. பெரிய பெரிய நிறுவனங்கள், இப்போ டிவிஎஸ் நிறுவனம் திருக்கட்டங்குடியிலேருந்து ஆரம்பித்தது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில். அது மட்டுமல்ல, சிம்சன் நிறுவனம், அமால்கமேஷன் குரூப்னு சொல்லுவோம், சன்மார், இந்தியா சிமெண்ட்ஸ், இது மாதிரி எத்தனையோ நிறுவனங்கள் இங்கேருந்து ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு அதே மாதிரி பெரிய பெரிய வர்த்தக நிறுவனங்களான சரவணா ஸ்டோர், சரவண பவன், தினத்தந்தி, தினமலர், எல்லாமே திருநெல்வேலி தாமிரபரணி கரையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனங்கள். இன்றைக்கு என்டர்பிரைஸ் இஸ் பார்ட் ஆஃப் திருநெல்வேலி பிளட்டு. நாங்கள் திருநெல்வேலி இல்லை, எங்கள் ஊர் வந்து சிவகாசி பக்கத்தில் திருத்தங்கள். இட் இஸ் ஈக்குவலி எ ஸ்ட்ராங் பெல்ட். இன்றைக்கி மூணே மூணு பெல்ட்டு தான் தமிழ்நாட்டில் ஆண்டர்பிரினர்ஸ் அதிகமாக உருவாக்கின பெல்ட்டு. ஒன்று இந்த திருச்செந்தூர் திருநெல்வேலி பெல்ட்டு, இன்னொன்று சிவகாசியை சுற்றி இருக்கிற பகுதிகள், எங்கள் ஊரை சுற்றி இருக்கிற பகுதிகள், அது இல்லைன்னா திருப்பூரை சுற்றி இருக்கிற பகுதிகள். இந்த மூணு பேர் தான் தே ஆர் கிரியேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட். எம்ப்ளாய்மெண்ட் இன் த சென்ஸ் தே கிரியேட் ஒர்க், they take care of the welfare of the people, including starting educational institutions and all that, hospitals, ella avanga avanga charity la irundhu pandranga. Adu illama they are also creating wealth for the people associated. Adanal velaikku dhaan poganumnu nerpa vittittu velai vaippai uruvaakka koodiya employability kudukka koodiya alavula manavargal ungalaala valara mudiyum nu nenikiren. Kaaranam adu Thirunelveli soil. நான் ஒரு வருஷம் இருந்த திருநெல்வேலியிலே எனக்கு இந்த என்டர்பிரைஸ் இருந்ததுன்னா, நீங்கள் காலமெல்லாம் வாழ்கிறவர்கள் உங்களுக்கு என்டர்பிரைஸ் ஷுட் பி மச் மோர். ஐ விஷ் யூ டு பி ஃபியூச்சர் ஆண்டர்பிரினர்ஸ் ஆஃப் த சொசைட்டி, விச் வில் பெனிஃபிட் த கண்ட்ரி, விச் வில் பெனிஃபிட் யுவர் ஃபேமிலி, விச் வில் பெனிஃபிட் யுவர் எம்ப்ளாயீஸ் அண்ட் ஆல் யுவர் அசோசியேட்ஸ். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஐ வாண்ட் மோர் பீப்புள் டு பிகம் ஆண்டர்பிரினர்ஸ் மோர் தென் கோயிங் ஃபார் அ ஜாப் அண்ட் கெட்டிங் எ ஜாப் அண்ட் ஸ்பெண்டிங் தேர் என்டையர் லைஃப் ஆன் அ ஜாப். தேங்க்யூ வெரி மச்.